இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை வேளாண் மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் 70,000 விவசாயிகள் இயற்கை விவசாய சாகுபடிக்கு மாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா குறிப்பிட்டுள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இயற்கை வேளாண் சாகுபடி முறைகளை பின்பற்றி உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைப்பதாக உதகமண்டல விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இயற்கை வேளாண் சாகுபடியில் ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாடு முற்றிலும் தவிர்க்கப்பட்டு இயற்கை உரம் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன்படி மண்புழு உரப்படுக்கை அமைத்து உரம் தயாரிப்பதை மத்திய மாநில அரசுகள் ஊக்குவித்து வருகின்றன. நீலகிரி மாவட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை வேளாண் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு படிப்படியாக இயற்கை வேளாண் சாகுபடி முறைக்கு மாறி வருகிறது. இது குறித்த மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறுகையில், இயற்கை வேளாண் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள 4,200 விவசாயிகளுக்கு இதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் நடவு காலம் முதல் அறுவடை காலம் வரை பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்து கைபேசி செயலி உருவாக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக ஆட்சியர் தெரிவித்தார். இயற்கை வேளாண் மாவட்டமாக அறிவித்து 2 ஆண்டுகள் ஆகுது. இயற்கை வேளாண்மைக்கு மாறுவதற்காக எல்லா நடவடிக்கைகளும் கொண்டு வருகிறோம். 4,800 ஃபார்மர்ஸ் ஏற்கனவே நம்ம ஆர்கானிக் கன்வர்ஷனில் இருக்கிறாங்க. அதில் 4,200 பேருக்கு இப்போது சர்டிஃபிகேட்டே கிடச்சாச்சு. ஸ்கோப் சர்டிஃபிகேட்டுன்ற ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் கிடச்சாச்சு. மற்றவங்க தான் ப்ராசஸில் இருக்கிறாங்க. பட் நம்மளுடைய இலக்கு வந்து முழுமையான ஆர்கானிக் மாவட்டமாக, இயற்கை வேளாண் மாவட்டமாக மாற்றுவது தான். அதனால் இந்த ஆண்டு நம்ம எடுக்க போகிற என்னென்ன முயற்சிகள் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ஆப் மூலமாக யாரெல்லாம் ஆர்கானிக்காக மாற விரும்புகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஆன்லைன் சப்போர்ட், என்னென்ன தேவை, அவங்களுக்கு எங்கே இயற்கை வேளாண் இது பொருட்கள் கிடைக்கும், அப்புறம் மண் மற்றும் மண் வளம் மாறாமல் இருக்கும் வகையில் 20 மண்புழு படுக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு விவசாயிகள் பயனடைந்து வருவதாக தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். விவசாயிக்கு வந்து முதல்ல வந்து எருவு, இயற்கை எருவாக கிடைச்சா மட்டுமே தான் அவங்களால முதல்ல வந்து முதல் அந்த ஸ்டெப்பை வந்து மாற முடியும். அவங்களால இயற்கைக்கு முதல்ல கொண்டு வர முடியும். அதை முன்னிட்டு விவசாயிகளுக்கு வந்து நம்ம மண்புழு உரப்படுக்கை, மேலும் நிரந்தர மண்புழு உரம் செய்தல், அந்த மாதிரி வந்து திட்டங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை இயக்குனர் அலுவலகத்திலிருந்து வந்து பெறப்பட்டு அவங்களுக்கு வந்து நம்ம கடந்த வருடம் வந்து உதவி வட்டாரத்துக்கு 20 எண்கள் வந்து வழங்கப்பட்டது. தோட்டக்கலைத்துறை மூலம் மண்புழு உரம் தயாரிக்க 50% மானியம் வழங்கப்படுவது இயற்கை சாகுபடிக்கு பயனுள்ளதாக விவசாயி கண்ணன் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு வந்து இந்த மண்புழு உரம் முக்கிய தேவைங்கிறதுனால இந்த ஒரு சுமார் வந்து ஒரு 600 கியூபிக் மீட்டரில் வந்து எனக்கு இந்த அமைச்சு கொடுத்தாங்க. அதில் வந்து இதுக்கு வந்து ஒரு 50% மானியத்தில் அமைச்சு கொடுத்தாங்க. இது வந்து கடந்த வந்து 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து இயற்கை விவசாயத்துக்கு முக்கிய பங்குங்கிறதுனால இதை விடாமல் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து இப்போ நான் பண்ணினதை பார்த்து எல்லா பக்கத்தில் இருக்க விவசாயிங்க, அனைத்து விவசாயிகளும் வந்து எனக்கு ஒரு 10 மூட்டை கொடுங்க, ஒரு 5 மூட்டை கொடுங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.